இரண்டாம் வகுப்பு சூழ்நிலையியல் பருவம் ஒன்று பாடம் ஒன்று நமது சுற்றுச்சூழல். நம்மளை சுற்றி எந்த மாதிரியான சுற்றுச்சூழல் நிலவுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம் நம்ம. இப்போ காடுகள், காடுகளில் எப்படி இருக்கும், சமவெளிகள், சமவெளி பகுதிகளில் என்னென்ன விவசாயம் நடைபெறுது, அங்கே என்னென்ன விலங்குகள் இருக்கும், அந்த மாதிரி குளங்கள், நீர்நிலைகளில் எப்படி இருக்கும், ஆற்றோர பகுதிகள் நம்மளுக்கு எப்படி இருக்கும், கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் எந்த மாதிரியான தொழில் செய்கிறாங்க, பாலைவனங்கள் அங்கே எந்த மாதிரியான விலங்குகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இங்கே தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு நடக்குது. ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மாணவர்கள் வந்து தன்னுடைய பகுதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இப்போ காடுகள், காடுகள்னா எப்படி இருக்கும், பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கும், அங்கே என்னென்ன விலங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோம்னா டேனியல் அப்படிங்கிறவன் தான் காட்டின் அருகே வசிப்பதாக சொல்கிறான். அப்போ காட்டில் என்னென்ன விலங்குகள் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான்னா, யானை, புலி, மான், சிங்கம், கரடி, பாம்பு போன்ற விலங்குகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். புதர்களும் புற்களும் நிறைஞ்சு காணப்படும், நீரோடையும் குளமும் கூட அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதே நேரம் பறவைகள் என்னென்ன இருக்கும்னா, மயில், புறா, சிட்டுக்குருவி, கிளி, மரங்கொத்தி போன்ற பறவைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அங்கே அதனுடைய சத்தங்கள் எல்லாமே கேட்கும். அந்த காடு வந்து நிழல் நிறைந்து ரொம்ப குளிர்ச்சியான பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த காட்டிலேருந்து நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மரக்கட்டை, தேன், பழங்கள், ரப்பர், இன்னும் பல பொருட்கள் நம்ம காட்டிலேருந்து கிடைக்குது. இங்கே பாருங்கள் பறவைகள், இந்த பறவைகள் நம்மளுடைய வீட்டுக்கு அருகில் இருந்தேன்னா டிக் போடுங்க உங்களுக்கு. அடுத்து இவன் பேர் தருண், இவன் சமவெளி பகுதியில் வசிப்பதாக சொல்கிறான். அங்கே ஆறு, ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகள் காணப்படும். அதோட பசு, ஆடு, எருது, எருமை போன்ற விலங்குகளும் இருக்கும். இங்கே தான் நமக்கு விவசாயம் நடைபெறுது. இங்கிருந்து தான் உணவுப் பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்ததாக பார்க்கறது குன்று. குன்றுனா மலையை விட கொஞ்சம் உயரம் குறைவானது குன்று. நம்ம கோடை வாழிடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் குன்று. குன்றுகள் அழகாகவும் பசுமையானதாகவும் சமவெளியை விட குளிர்ச்சியானதாகவும் காணப்படும். இங்கே நம்ம கோடை காலத்தில் சுற்றுலாவுக்கு போவோம் நம்ம. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, படி விவசாய முறைகள் நடக்குது. நம்மளுக்கு கேரட், பீன்ஸ், பீட்ரூட் எல்லாம் இந்த மாதிரியான பகுதிகள்லேருந்து கிடைக்குது. இதில் நீங்கள் பாருங்கள், அங்கே கொடுத்துருக்கிறது சரியான இடங்களில் மேட்ச் பண்ணுங்கள். குன்றுக்கு எது சரியாக வரும், சமவெளியிலிருந்து எது நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத மேட்ச் பண்ணணும். இதுதான் கடல், நீர் நிறைந்த பரந்த பகுதி. கடல், சமுத்திரம், ஆழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆறு, மலைகளிலிருந்து உருவாகி வரும் ஆறு. சுல்தானாவிற்கு ஆற்றை பார்ப்பது மிகவும் பிடிக்குமாம். ஆறு மலையில் இருந்து தொடங்கி தனக்குன்னு ஒரு பாதை எடுத்து உருவாக்கிட்டு கடைசியாக வந்து கடலில் கலக்குது. இவர்கள் மீனவர்கள். இது எந்த பகுதி அப்படின்னா கடல். நம்மளுக்கு கடல் நீர்லேருந்து தான் உப்பு கிடைக்குது. கடல் நீர் மிகவும் உப்பாக இருக்கும், அதுலேருந்து தான் நம்மளுக்கு உப்பு கிடைக்குது. அங்கே என்னென்ன வாழுது கடல் அப்படின்னு பார்த்தோம்னா, மீன், நண்டு, இறால் இவையெல்லாம் இருக்குது. மீனவர்கள் அதையெல்லாம் பிடிச்சிட்டு வந்து விற்பாங்க, அதை தான் நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம். அவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா, கட்டுமரம், படகு, மீன்பிடி வலை இவற்றையெல்லாம் மீன் பிடிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். இதில் கொடுத்துருக்கிறத படித்து பாருங்கள், சரியானதுக்கு டிக் போடுங்க. ஆற்று நீர் உவர்ப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது சரியா? இல்லை. கட்டுமரம் மீன் பிடிக்க பயன்படுத்தப்படுகிறது, சரியா? ஆமாம், அது சரிதான். ஆறு கடலிலிருந்து தொடங்குகிறது கிடையாது, ஆறு மலையிலிருந்து தொடங்குகிறது. அடுத்து இது பார்த்தோம்னா பாலைவனம், மணற்பாங்கான ஒரு பகுதி. இது வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். இங்கே வந்து மணற்குன்றுகளும் கள்ளிச்செடிகளும் மட்டுமே இருக்கும். இங்கு பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் ஒரு விலங்கு ஒட்டகம். இந்த ஒட்டகத்திற்கு பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ரொம்ப தண்ணியை குடிச்சு வச்சுக்கும். அதுக்கு வேணுங்கிற அளவு தண்ணியை குடிச்சு வச்சுக்க முடியும். ரொம்ப நாளுக்கு வந்து தண்ணியும் உணவும் இல்லாமல் அதனால் பல நாட்கள் உயிரோடு வாழ முடியும். இங்கே வந்து மக்கள் வந்து நீரை சிக்கனமாக பயன்படுத்திக்கிறாங்க.
பாலைவனத்திலையும் மக்கள் வசிக்கிறாங்க, குறைந்த அளவு மக்கள் வசிக்கிறாங்க. அவர்கள் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துகிறார்கள். வாகனமாக ஒட்டகத்தை மட்டுமே இங்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே அழகாக படம் வரைஞ்சிருக்காங்க. இதில் நீங்கள் பாலைவனத்தில் என்ன பார்ப்பீங்களோ அதுக்கு மட்டும் கலர் பண்ணுங்கள். இப்போ மதிப்பீடு பொருத்துவோமா? பாலைவனம், ஒட்டகம், சமவெளி, பசு இருக்கும், காட்டில் சிங்கம் இருக்கும், குளத்தில் மீன் இருக்கும். கரெக்டாக பொருத்திட்டிங்களா? அடுத்தது நில அமைப்புகளை அதனோட பொருத்துங்க. படத்தை பாருங்கள், மேலே இருக்க வார்த்தைகளை, உள்ளுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகளை படித்து பார்த்து சரியாக இணைத்து பொருத்துங்கள். இங்கே காடு, காட்டில் என்ன இருக்கும்? புலி, யானை, மான், மரம், இதெல்லாம் காட்டில் இருக்கும். குளத்தில் வாத்து இருக்கும், நீர் இருக்கும், தாமரை, மீன். பாலைவனத்தில் ஒட்டகம், கள்ளிச்செடி, மணல். சரியாக அழகாக எழுதுங்க. இதை பார்த்தோம்னா, காடு மரங்கள் நிறைந்தது, கடல் உப்பு நீரை கொண்டது, ஒட்டகம் அதிக அளவு நீரை ஒரே நேரத்தில் பருகும், குளம் ஏரியை விட சிறியது, குன்றில் படி விவசாயம் நடைபெறுகிறது. இதெல்லாமே உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துட்டு எந்த இடத்துக்கு எது சரியாக வருமோ அதை சரியான இடத்துல அழகாக எழுதுங்க. சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், இயற்கையை நேசிப்போம்.